ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வேதனை அதிகமாக தான் கூடிட்டே போதே வழிய குறையிற மாதிரி இல்லை. அதுக்கு என்ன வழியோ நீங்க அரசாங்கம் எங்களுக்கு செய்து கொடுத்துச்சுனாக்கா நல்லதா இருக்கும். அஃபிஷியலாக அந்த நம்பர் டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி பேசணும், பட் ஸ்டில் இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல. அவங்க பாஸ்போர்ட்டோட காப்பி கேட்டாங்க, ஆதார் கார்டு கேட்டாங்க, பேன் கார்டு கேட்டாங்க, அண்ட் அவரோட ஃபோட்டோ கேட்டாங்க. இதெல்லாம் நாங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலும் இந்த நிமிஷம் வரைக்கும் ஐ ஷோ த ஸ்க்ரீன்ஷாட் ஆல்சோ, ஆனால் அவர் அவங்க இன்னும் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸோ இது வரைக்கும் கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியலாக எங்களுக்கு எதுவுமே வரலை. ஸோ ஏஜென்ட்ஸ் மூலயமா அண்ட் அந்த கம்பெனியிலேருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அது எங்கள் அப்பா அப்படின்ட்டு. மற்றபடி வேறு எதுவும் இன்னும் சொல்லலை. உங்களுக்கு இங்கிருந்து அனுப்புன அந்த ஏஜென்ட் அவங்களாம் பேசினாங்களா? அவங்க பேசினாங்க, பட் அவங்களுக்கே வந்து அஷ்யூராக தெரியல அது அவர் தானா அப்படின்ற ஒரு இதுவும் தெரியல. நீங்க கடைசி எப்போ பேசுனீங்க அவர்? கடைசியாக வந்து டியூஸ்டே பேசணும், டியூஸ்டே 9:00 கால் பண்ணி பேசணும். அப்போ என்ன சொல்றாரு? நார்மலாக தான் இருந்தார், நார்மலாக பேசிட்டு நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சொல்லியிருக்காரு. என்கிட்ட மார்னிங் பேசினார், நான் கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால நான் அப்புறமா பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அம்மா கால் பண்ணி பேசியிருக்காரு, அவங்கக்கிட்ட நார்மலாக பேசி சரி நான் சாப்பிட்டு போய் படுத்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட், ஃபயர் இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறதே எங்களுக்கு நேற்று தான் தெரியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது எங்களுக்கு தெரியாது. மார்னிங்கும் எந்த ஒரு கம்பெனி சைட்லேருந்தும் எந்த ஒரு அப்டேட் வரல எங்களுக்கு, ஏஜென்சி மூலியமாகவும் எங்களுக்கு அப்டேட் வரல. நாங்கள் கால் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்பா நம்பருக்கு. இன்னைக்கு மார்னிங் வரைக்கும் நாங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணோம் அப்பா நம்பருக்கு கால் பண்ணுறது. ரிங் போகுது, ஆக்சுவலி அவர் ஃபோன் சார்ஜ் இருந்ததுனால மேபி ரிங் போயிருக்கலாம், அண்ட் சார்ஜ் ஆஃப் ஆனதுக்கப்புறம் காலிங் அப்படின்னு தான் வந்தது. மற்றபடி எந்த ஒரு கான்டாக்ட்டுமே இது வரைக்கும் நாங்கள் அவரை எதுவுமே தெரியல.